ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்புடன் இவே. இன்றைக்கி ஃப்ரைடே வ்ளாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃப்ரைடே எப்போவுமே 3:00 கிண்டர் கார்டன் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ பசங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு தான் போயிட்டுருக்கேன். இப்போ இங்கே சம்மர்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃப்ளவர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரைட்டாக நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியும். போகிற வழியெல்லாம் ரொம்ப அழகழகான ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டணும்னு நினச்சேன். ஆல்ரெடி ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன், இன்றைக்கி நிலனோட பர்த்டேவை கிண்டர் கார்டனில் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு. என்ன பண்ணியிருக்காங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு பார்க்கலாம். கிண்டர் கார்டனில் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க போல இருக்கு நிலன்னு போட்டு. எப்பயும் அப்படி தான் பண்ணுவாங்க. எப்பயும் அப்படி தான் பண்ணுவாங்களா? இது வந்து க்ரௌன் மாதிரி பையங்கிறனால ப்ளூ ஃபார்பேல பண்ணியிருக்காங்க. என்ன தங்கம் இதுலேயும் நிலன்னு போட்டு டூ போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ண தங்கம் பால் பால் க்ரூன் பால் மாதிரி. ஆமாம், இது வந்து கேஷுவா கேஷுவா பேர் என்னன்னு சரியாக தெரில. அவங்க வந்து ஜெர்மனில் விஷ் பண்ணி நிலனுக்கு இந்த பபுள்ஸ் வந்து ஒன்று ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. அதே தான், சேம் டு சேம். தம்பி கையில் ஏதோ ஸ்டிக்கர் போட்டிருக்கீங்க, காட்டுங்க. டீனோவா? யார் போட்டு விட்டா இது? யார் தங்க போட்டு விட்டா? அப்படியா? குரூப்ல கூட அப்ளை பண்ணிருக்காங்க. இது போட்டு ஸ்டார்ட். யாரெல்லாம் பர்த்டே सेलिब्रेट பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்களா? அம்மா அந்த மாதிரி ஸ்கூல் படிக்கும்போது நிறைய பண்ணிருக்கேன். டாட்டூ எனக்கும் பண்ணுமா? அம்மா உனக்கும் தான் கேபோட் ஸ்டாக் வர போதே, அப்ப பண்ணலாம். என்னது மாதிரி இது வந்து கீழே தாத்தாவும் பாட்டியும் இருக்காங்கன்னு சொன்னல, அவங்க வந்து இப்போ கொடுத்துட்டு போனாங்க. இது கவின், உனக்கு விளையாட தெரியுமா தங்கம்? நல்லா தெரியும். நல்லா தெரியுமா? சரி, அம்மாவுக்கும் தம்பிக்கு அப்புறமா சொல்லி கொடுங்க. சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா பசங்களுக்காக பால் காய்ச்சிட்டு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் ஸ்டைல் தக்காளி சட்னி. ஒன்றும் இல்லை, மிளகாய் மட்டும் சேர்க்காம இது வந்து செஞ்சுருக்கேன். ஷார்ட்ஸ் வீடியோவில் செஞ்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட ரெசிபி எக்ஸாக்டாக இதே தான். ஜெர்மன் பீப்புளுக்காக நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா சுத்தமாக வந்து காரம் சேர்க்காமல் செய்யுங்க. அதுதான் அவங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க. சில ஜெர்மன் பீப்புள் பார்த்தீங்கன்னா நல்ல காரமாக சாப்பிடுவாங்க. மேக்ஸிமம் பீப்புள் பார்த்தீங்கன்னா காரம் வந்து அவ்வளோ எடுத்துக்க மாட்டாங்க. இங்கே பாருங்கள், நான் மிளகாய் எவ்வளோ சின்னதாக போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு மிளகாயில் பாதி தான் போட்டிருக்கேன். பசங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன்ல, அதில் வந்து இந்த மிளகாய் மட்டும் நான் போடலை. ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புளி, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உளுந்து, அதுக்கப்புறமா மூணு தக்காளி, நல்லா பெரிய தக்காளி. வெங்காயம் நீங்கள் அதிகமாக போட்டீங்கன்னாலும் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் அது காட்டமாக தெரியும். ஸோ அதனால் வெங்காயம் வந்து கம்மி பண்ணிவிட்டு அதை விட அதிகமாக தக்காளி சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறமா ஃபைனலாக நான் வந்து மல்லியெல்லாம் நல்லா ஒரு கை வந்து சேர்ப்பேன். அவ்வளோதான், நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சோன்னா ஜஸ்ட்டு கடுகு மட்டும் சேர்த்து தாளிச்சிடலாம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், பூண்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு பல் மட்டும் போட்டிருக்கேன். நம்ம வீட்டுக்கு வந்து செய்கிறோன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா போடுவேன். இதுவுமே அப்படி தான், கொஞ்சம் அதிகமாக போட்டால் கொஞ்சம் காட்டமாயிடும். எக்ஸாக்டாக ஜெர்மன் பீப்புளுக்கு இப்படி தான் செய்வேன். நம்ம வீட்லேயும் கிட்டத்தட்ட இந்த சமையல் தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்படி செஞ்சால் தான் பசங்களும் சாப்பிட்றாங்க. இன்றைக்கி ஃப்ரைடே ஆக்சுவலாக, நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா நான் மாவு அரைச்சி வச்சுட்டேன், கம்மியாக தான் வந்து அரைச்சி வச்சேன். இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டா பாட்டில் வரும்ல உள்ள, அந்த பாத்திரத்தில் தான் நான் எப்போயுமே வந்து மாவு வந்து கலந்து வச்சுப்பேன். ஏன்னா இது நல்லா அகலமாக இருக்குது, அதனால் பொங்கி வர்றதுக்கு கொஞ்சம் இடம் இருக்கும். அதனால் கம்மியாக அரைச்சாலும் சரி அதிகமாக அரைச்சாலும் சரி இந்த பாத்திரத்தில் தான் நான் வந்து வச்சுப்பேன். வசதியாக இருக்கும். நம்ம நல்லா கையெல்லாம் விட்டு மிக்ஸ் பண்ணி அடிப்போம்ல உப்பு போட்டு, அப்போ இது வந்து நல்லா வசதியாக இருக்கும். இன்ஸ்டா பாட் இது வந்து 6 லிட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இது வந்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி மாவு கரைச்சி வச்சுக்கிறதுக்கு தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். மாவு அரைச்சது கூட பெரிய பிரச்சனை கிடையாது, ஆனால் இது மாவு புளிச்சிருச்சான்னு வந்து எத்தனை தடவை நைட்டு வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போயிட்டுருந்தேன். அவனில் வச்சுட்டு 50ல வந்து வச்சு கொஞ்சம் வார்ம் பண்ணிட்டேன். வார்ம் ஆனதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த லைட் மோடு இருக்குல்ல, இதை ஆன் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுட்டேன். அந்த ஹீட்லேயே பார்த்தீங்கன்னா காலையில் புளிச்சிருச்சு. அப்புறமா கடகடன்னு வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். இல்லை, கீழே போய் தாத்தா பாட்டிக்கு இட்லி கொடுத்துட்டு வரோம்மா. உங்கள் பர்த்டேக்கு தாத்தா பாட்டிக்கு போய் இட்லியும்
சட்னியும் ஹாப்பிடி ஹாப்பிடி தான். அப்படி பாட்டு பாடினாங்களா உனக்கு? அப்போ இங்கே வா, இங்கே வாங்க சார், வாங்க. நல்லா அண்ணன் கூட சேர்ந்து சேர்ந்து இந்த பா பெட்ரோலில் வர டாக் மாதிரியே பண்ணிகிட்ருக்கீங்க. பா பெட்ரோல் தான். வீட்டில் எவ்வளோ அந்த பசங்களுக்கு டாய்ஸ் வாங்கி கொடுத்தாலும் இந்த விளாட்றதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம் தான். கிச்சனே கதின்னு கிடக்கிறான். நானும் ரொம்ப நேரமாக சொல்லிட்டேன் அங்கிட்டு போய் விளாட்ற தம்பின்னு போகவே மாட்டான். இங்கே நின்று அதுவும் பாத்திரம் வேறு நல்லா வசதியாக இருக்கா, எடுத்து எடுத்து நல்லா வச்சு விளாட்றாரு. வேண்டாம் அது கனமாக இருக்கும், காலில் போட்டுக்குவேன். நைன் இது திருச்சி மங்களன் மங்கலேருந்து வாங்கிட்டு வந்தேன்னு இந்த இட்லி பாத்திரம் காட்டினேன்ல, இதில் தான் நான் இப்போ வந்து வைக்கிறேன். மூணு தட்டு இருக்குது, கீழே லாஸ்ட் வந்து எம்டியாக தான் வச்சுருக்கேன். இம்மேலே இதை ரெண்டு மட்டும்தான் ஊற்றி வைக்கிறேன். ஏன்னா கீழே அவங்க ரெண்டு பேர் தான், ஸோ அதனால் இந்த ரெண்டு தட்டு மட்டும் ஊற்றி எடுத்துகிட்டு போனால் சரியாக இருக்கும். இட்லி தட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆயிலும் கீயும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி அதுக்கு மேலே இட்லி மாவு ஊற்றி வச்சுருக்கேன். இந்த தடவை ஒரு சேஞ்சுக்கு கீ பார்த்தீங்கன்னா இந்த பட்டரில் தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இதுவுமே நல்லா தான் இருக்குது. பட் கெரிகோல் வந்து இன்னும் கூட சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த பட்டர்லேயுமே ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்க்குறதுக்காக இந்த தடவை நான் இதில் ரெண்டு பேக்கெட் வந்து ஃபுல்லாக போட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம கீ ரெடி பண்ணுவோம்ல அதே மாதிரி ரெடி பண்ணேன். இப்போ ஆல்மோஸ்ட் அவ்வளோதான் காலியாக போகுது. இப்போ திருப்பி அடுத்த பேட்ச் வந்து ரெடி பண்ணணும். இங்கே சட்னி பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி வச்சு உப்பெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் தாளிக்கலாம் அப்படியே தான் வந்து வச்சுருக்கேன். எடேக்கா ஷாப்பிங் ஹால் வீடியோவில் காட்டியிருப்பேன். இன்னொரு பால் நாங்கள் யூஸ் பண்ணுவோன்னு, இந்த பிராண்ட் பால் தான் அது, இந்த க்ரீன் கலர் பேக். இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இந்த பால் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதில்லைன்னா இந்த பாலை வச்சு டீ போட்டு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் இந்த மாதிரி சின்னதாக இருக்கும். இதை வந்து பிரிச்சுட்டு இதை ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிடுங்க. ஏன்னா இது வந்து தனியாக வந்துருச்சுன்னா அப்புறம் இது பாதியிலே நிற்கும். அப்புறம் திருப்பி நம்ம நைஃப் வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து 1.5 கிடைக்குது, 3.5% ஃபேட் உள்ள பாலும் கிடைக்குது. இந்த பால் பார்த்திங்கன்னா ரேவே இடைக்கால மட்டும்தான் கிடைக்குது. ஆல்டி லிடலில் நான் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. சப்போஸ் ஆல்டி லிடல் போனீங்கனாலும் அங்கே வந்து நியூட்ரி ஸ்கோர் ஏ போட்ட மாதிரி பால் இருக்கும், இல்லைன்னா அங்கே ஃப்ரெஷ்ஷான பாலுமே இருக்கும் பாட்டிலில், அதுவுமே நீங்கள் எடுத்துக்கலாம். இது ரேவே இடைக்கா போனீங்கன்னா இந்த பாலை வந்து வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். அவ்வளோதான், ரெடி பண்ணிட்டேன். இப்போது இட்லியும் சட்னியும் வந்து பேக் பண்ணியாச்சு. கீழே தான் இருக்காங்க, ஸோ சூடாடுறதுக்கு முன்னாடி நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் கீழே போய் இட்லிலாம் கொடுத்துட்டு வந்தாச்சு. இந்த கிஃப்ட் பார்த்திங்கன்னா எங்களோட ஜெர்மன் ஃப்ரெண்டு கொடுத்தது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்னே சொல்லுவேன். ரெண்டு பேருமே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. வந்து கொடுத்துட்டு அவங்க போன உடனேவே பிரிச்சிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா பில்டிங் செட்டு தான், வுட் மெட்டீரியலில் உள்ளது. பசங்களை வந்து எங்கேஜாக வச்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்னே சொல்லுவேன். இப்போது நாங்கள் வந்து ஜிஸ்க்குன்னு ஒரு ஷாப் இருக்குது, அங்கே தான் போயிட்டுருக்கோம். எதுக்காக போகிறோன்னா நம்ம வீட்டில் வந்து டூவட்ஸும் பில்லோஸும் வந்து வாங்க வேண்டியது இருக்குது. இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நிறையா கலெக்ஷன்ஸ் ப்ளஸ் மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் போய் செக் பண்ணி பார்க்கலான்னு போயிட்டுருக்கோம். க்ரோசரிஸ் வாங்க ரேவே வந்திருக்கோம். இங்கே பார்க்கிங் ஏரியா பாருங்கள், இந்த சிம்பிள் போட்டிருக்குல்ல, குழந்தைங்களோட வரவங்க இந்த இடத்துல பார்க் பண்ணிக்கலான்ற மீனிங். அது மாதிரி இங்கே வீல் சேர்ஸ் யூஸ் பண்ணுற பர்சன்ஸ் வந்து இந்த இடத்துல கார் வந்து நிப்பாட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. ரேவே சூப்பர் மார்க்கெட்டில் என்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜிஸ்க் ஷாப்பில் என்ன வாங்கிட்டு வந்தேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஆட் பண்ண முடியலன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். கவின்காக சலாட் வாங்கினோம். இதில் பார்த்தீங்கன்னா மூணு விதமான சாலட் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ரேவே இடைக்கால வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து சாலட்ஸ் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ சாலட் வாங்கினோம். இங்கே வந்து சலாடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கான ட்ரெஸ்ஸிங் வந்து இந்த ஃப்ரெஞ்சு ட்ரெஸ்ஸிங் ஒன்றும் இந்த க்ரௌட்டர் ட்ரெஸ்ஸிங் ஒன்றும் வந்து வாங்கியிருக்கேன். இந்த க்ரீக் யோகர்ட் நான் ஆல்ரெடி வீடியோவில் கூட ஷேர் பண்ணியிருக்கேன், நல்லா க்ரீமியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கீயர்னு போட்டிருக்கல, இது வந்து ஒரு டைப் ஆஃப் சீஸ் தான், ப்ரோட்டீன் ரிச்சான சீஸ். இதிலே போட்டிருக்கு பாருங்கள், 35 grams வந்து ப்ரோட்டீன் இருக்குன்னு. இது வந்து இந்த மாதிரி கியூப் கியூபாக இருக்குது. இது வந்து பிரபாக்காக வாங்கினாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹேஃபர் ஃப்ளோக்கன்னா ஓட்ஸு. ஸோ இந்த டி மீட்டர்ன்ற பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். இது வந்து கார்லிக் பவுடர், இது வந்து சினமன் பவுடர், இது வந்து தில். இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த சீசனிங்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல டாப்பிங்க்கு, அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டவ் சோப்பு,
அப்புறம் இது பார்த்தீங்கன்னா கோகனட் மில்க். நிறைய வெரைட்டிஸில் வந்து அங்கே கிடைக்கும், ஆனால் ரொம்ப ஹெவியாக இருக்கும். நம்மளோட சவுத் இண்டியன் குக்கிங்க்கு வந்து அது சூட் ஆகாது. ஸோ நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்ததில் இந்த கோகனட் மில்க் தான் வந்து செட் ஆச்சு. ஸோ இதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்வை பேக், நம்ம அந்த ரஸ்க்கு சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி தான் இது. இது வந்து சின்ன பேக், இது வந்து பசங்களுக்காக வாங்கியிருந்தேன். இங்கே இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு ஜாம் பாட்டில், இது பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே வந்து சின்ன பாட்டில் எதுவோ அது தான் எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் இது பார்த்திங்கன்னா 2-3 மந்த்ஸ் வந்து நான் வச்சு யூஸ் பண்ணுவேன். சும்மா அப்பப்போ ஆசைக்காக கொடுப்பேன் அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா பீனட் பட்டர். இது வாங்கும்போது நீங்கள் வந்து பாம் ஆயில் வந்து இல்லாமல் பார்த்துக்கணும். ஓனே பாம் ஆயில்னால் வித்தவுட் பாம் ஆயில்ன்ற மீனிங். ஸோ இது வந்து ஒரு பாட்டில். இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா போர்க் உர்ஃபல் ஷின்கன் எழுதியிருக்கல அப்படின்னா போர்க்குன்னு மீனிங்கு. இந்த யான் போட்டிருக்கல, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரேவேயோட ஓன் ப்ராடக்ட்ஸ். மற்ற ப்ராடக்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த யா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து சீப்பாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். ஆக்சுவலாக இதே மாதிரி இன்னொன்று வந்து இந்த இடத்துல இருக்கும், நான் கட் பண்ணிட்டேன். இன்னொரு ரெசிபிக்காக இப்போ எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து ரோஸ்டட் பிஸ்தா நட்ஸு, வித்தவுட் சால்ட்டு வித்தவுட் ஸ்கின்னு, அதிலே வந்து ஓனே ஷாலேன்னு எழுதியிருக்கு பாருங்கள். ஸோ இது ஒரு பேக்கெட். அதுக்கப்புறம் பிளெயினான கேஷ்யூஸ் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அப்புறம் அவகாடோ, அப்புறம் எக் பிளான்ட்டு, இது பாருங்கள் புதினா. ஆக்சுவலாக புதினா வந்து ரேவேவை விட ஆல்டி லிடலில் வாங்கினோன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் கிடைக்கும், சீப்பாகவும் இருக்கும். நாங்கள் இதான் பக்கத்தில் இருந்ததுனால இங்கே வந்து போய் வாங்கிட்டு வந்தோம். இது பார்த்திங்கன்னா பிரபாக்காக ஒரு டியோ ஸ்ப்ரே. அதுக்கப்புறம் இஞ்சி, இந்த ஃப்ரூட் பாருங்கண்ணா, இது வந்து ஃப்ரெஷ்ஷுன்னு சொல்லுவாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் தக்காளி, இந்த குட்டி தக்காளி பார்த்திங்கன்னா ரசத்துக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். புளி வந்து கம்மியாக ஊற்றினா போதும் இந்த தக்காளி யூஸ் பண்ணோன்னா. ஸோ தக்காளி ஒரு பேக்கெட். அதுக்கப்புறம் ப்ளம்ஸ் வாங்கியிருக்கேன். அப்புறம் எப்பயும் போல் வெங்காயம். அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் பீன்ஸ் இருக்குது, அவ்வளோதான். பீன்ஸ் வந்து அந்த பெரிய பேக்கெட்டு விலை கம்மியில் இருக்கும்ல, அது கிடைக்கல, அதனால் இது வந்து வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் உடன் ஸ்பேச்சுலாம் ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் ஒரு டாங்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். இது ஷேப் பாருங்களேன், இந்த இடம் கொஞ்சம் அகலமாக இருக்குல்ல, நம்மக்கிட்ட இருந்தது பார்த்திங்கன்னா நிலன்னு உடச்சிட்டான், அதனால் இது மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதிரியும் நமக்கு கிச்சன் அப்ளையன்சஸுமே ஃப்ரண்ட்டில் வந்து வச்சுருப்பாங்க, செக் பண்ணி பாருங்கள். கவின்காக இந்த கிளிட்டர் க்ளூ பென் வந்து வாங்கியிருக்கேன். இங்கே வெக்கேஷனில், ஸோ அதனால் வீட்டில் என்கேஜ் பண்ண வைக்கிறதுக்காக இந்த மாதிரி வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு சிசர். அப்புறம் இந்த ஸ்பட்ஸ்லே வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது நம்மளோட ஓன் க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி எப்படி வேணாலும் நம்ம பண்ணலாம். நம்ம குழந்தைங்க என்னெல்லாம் வெஜ்ஜி சாப்பிடணும்னு ஆசைப்பட்றோமோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து இதோட சேர்த்து அப்படியே ஜஸ்ட்டு வந்து ஃப்ரை பண்ணி அப்படியே கொடுத்துடலாம். ரெசிபி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் கொஞ்சம் மீட் வாங்கியிருக்கோம். இது வந்து சிக்கன் ஃப்ளஷ்ஷு. சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் ஜெர்மனிக்கு புதுசாக வந்திருக்கீங்க, எந்தெந்த மீட்டு எதுன்னு தெரியலை அப்படின்னா இங்கே சிம்பிள் போட்டிருக்கும், நம்ம அதை பார்த்து எடுத்துக்கலாம். நான் வந்த புதுசில் அப்படி தான் வந்து எடுத்தேன். இது வெறும் பிரஸ்ட் பீஸ் மட்டும் உள்ளது. அதுக்கப்புறம் வாழைப்பழம், இது வந்து பயோவில் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் இன்றைக்கி ரேவேயில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போனதுனால அந்த ஜிஸ்க் ஷாப்பில் வாங்கிட்டு வந்த ப்ராடக்ட்ஸ் எதுவும் காட்ட முடியல. கண்டிப்பாக ஃப்யூச்சர் வ்ளாக்ஸில் ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி அன்புடன் இவ்வளோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் எல்லாருமே சீக்கிரம் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் நிவே. சூஸ்.